மாணவர்கள் அவரும் போதிக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எப்படி எல்லாரும் படிக்க ஆயத்தமா? குட். எல்லாரும் படிக்க வேணும். அங்கிங்க பிறகு பார்க்கக்கூடாது. நீங்கள்லாம் கெட்டிக்கார பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், கள்ளம் கபடம் இல்லாத பிள்ளைகள். என்ன படிப்பில் கவனம் செலுத்தணும். என்ன எங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். ஏன்னா படிப்பு தான் எங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வரும். நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கும் வசதியாக வாழ்வதற்கும் என்ன படிப்பு தான் கை கொடுக்கும். என்ன படிப்பை பச்சை தண்ணி குடிச்சிட்டாவது படிச்சிருவோம். நீங்கள் படித்து பட்டங்களை பெற்றுவிட வேணும். என்ன பசி, நாளைக்கு நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்கடா பசி போயிடும். நீங்கள் நினைச்சதெல்லாம் செய்யலாம். ஏனென்றால் உங்கள் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும், வேலைக்கேற்ற சம்பளம் கிடைக்கும். நீங்கள் வசதியாக வாழலாம். வறுமை கஷ்டம் எல்லாம் போய்விடும் படித்து முடிச்சிட்டிங்கடா, அல்லது குறைஞ்சிடும். என்ன ஏனென்றால் அதுக்கேற்ற வேலை, அதுக்கேற்ற சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பசி என்றுதே இருக்காது. என்ன விளங்குத பிள்ளைகளுக்கு படிப்பு முக்கியமானது. என்ன அது எல்லாத்தையும் தரும், நல்ல ஒழுக்கங்களை தரும், உங்களை எல்லாரும் விரும்ப செய்யும். என்ன எல்லோரும் உங்களுக்கு உதவுவார்கள். அதே மாதிரி நீங்களும் மிக நல்லவர்களாக மாறுவீர்கள். அன்பு இரக்கம் உதவி செய்கின்ற மனப்பான்மை. என்ன நீங்களும் ஒரு நல்லொரு மக்களாக மாறிவிடுவீர்கள். எனவே படிப்பு முக்கியம். எல்லாரும் படிச்சிட வேணும். படிப்பதற்கு எந்த உங்களுக்கு கவனக்கலைப்பான்களும் இருக்கக்கூடாது. கவனக்கலைப்பான் என்பது உங்களை இடையூறு செய்யக்கூடாது, உங்களோட கவனத்தை சிதறடிக்கின்றது. எண்ணங்கள், சிந்தனைகள், என்ன மற்றது வேறு ஏதாவது டிவி, உங்களோட டெலிஃபோன், முக்கியமாக உங்களோட டெலிஃபோன், என்ன எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடணும். படித்த பிறகு நீங்கள் பட்டங்களை பெற்ற பிறகு இதெல்லாம் நீங்கள் பாவீங்க. என்ன டெலிஃபோனில் அடிமையாயிடக்கூடாது. பிள்ளைகள் உங்களை அழிச்சு விடும். அம்மா அப்பா சொல்ல கேட்டு அவர்களை தெய்வங்களாக மதித்து படிக்கணும். என்ன அதே நேரத்தில் மிக கவனம் நடுக. அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன், போதைப்பொருள் கடத்தல், சிறுவ துஷ்பிரயோகங்கள். என்ன மிக கவனமாக இருக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? ஓகே, படிப்போம். என்ன கவனம் செலுத்துங்கோ. ஓகே, நாங்கள் பிரித்தானியர் ஆட்சியில் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் மாற்றங்கள், அதாவது அந்த அரசியல் மாற்றங்கள் ஜாப்பு சீர்திருத்தங்கள்னு சொல்லுவோம். ஜாப்பு ஏற்பட்ட அப்போ இவ்வாறு இந்த நாட்டை ஆள வேண்டும், சிறந்த முறையில் ஆள வேண்டும், பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக போடுகின்ற சட்டத்திட்டங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த வரைவுகள் தான் ஜாப்பு என்று கூறுகின்றோம். எப்படி எப்படி ஆளப்பட வேண்டும், எப்படி எப்படி நிர்வாகம் நடக்க வேண்டும், விளங்குதா? இப்ப அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நாங்கள் இதுவரை பார்த்தது கோல்புக் ஜாப்பு சீர்திருத்தம். 1933 கோல்புருக் என்பவரினால், அவருடைய குழுவினால இந்த நாட்டில் சமூக பொருளாதாரத்தில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி என்ன இந்த பிரித்தானியருக்கு இன்னமும் லாபத்தை உருவாக்கி கொண்டு எடுக்க வேண்டும், இங்கிருந்து வளங்களை தொடர்ந்து பெற வேண்டும், அதே நேரத்தில் அரசியலிலும் குழப்பங்கள் ஏற்படாதபடி தாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு சீர்திருத்த ஆலோசனைகளை முன்வைத்தார். அதன்படி அதற்கு ஏற்ப அந்த சீர்திருத்தங்கள் வடிவாக இயங்குவதற்கு, குழப்பம் இல்லாமல் இயங்குவதற்கு கமரன்பரும் உதவியோடு நீதிமன்றத்திலும் நீதிமன்ற செயற்பாடுகளிலும் சட்டத்திட்டங்களிலும் புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்த சட்டத்திட்டங்கள் ஊடாக என்ன இந்த தாங்கள் போட்ட யாப்புகை எவ்வாறு இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றதை பாதுகாத்து கொண்டு, இந்த சட்டத்திட்டங்கள் பாதுகாத்து கொண்டு ஆட்சியை மேற்கொண்டார்கள் என்று நான் சொன்னேன். என்ன இதன் அடிப்படையில் சட்டவாக்க கழகம் ஒன்று உருவாக்கப்பட்டது. என்ன அந்த கழகத்தில் 15 உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டனர். எல்லாம் விளங்கப்படுத்திருக்கிறபடிவா. அதில் 9 உத்தியோக சார்புள்ளோரும் 6 உத்தியோக சார்பற்றோரும் இருந்தார். அவர் தான் எதிர்கட்சி. அந்த 6 ஆறால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஆளு. அப்போ ஆளுநர் தனக்கு
பிடித்தவர்களே தனக்கு சார்பானவர்கள் எந்த எதிர்கட்சியிலும் தெரிவு செய்தார். ஆகவே இந்த சட்டவாக்க கழகம் இந்த நாட்டு மக்களுக்கு எந்த விதமான நன்மையோ பிரயோசனமோ அளிக்கவில்லை. அந்த தெரிவு செய்யப்பட்டவர்கள் கூட வெறும் பார்வையாளராக இருந்தார்கள், பங்காளிகளாக இருக்கவில்லை. அப்ப அவர்கள் வெறும் பொம்மைகள் போன்ற பார்வையாளர்களாக, எந்த அதிகாரங்களும் உங்களுக்கு வழங்கப்படவில்லை. அவர்கள் கேள்வி கேட்கவும் இல்லை. ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கவும் இல்லை. ஏன்னு சொன்னால் ஆளுநர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டதுனால ஆளுநருக்கு சார்பாகவே இயங்கினார்கள், செயற்பட்டார்கள். எனவே சட்டவழக்கு கழகம் எந்தவித பிரயோசனத்தையும் இலங்கை வாழ் மக்களுக்கு வழங்கவில்லை. இது விளங்குதா இப்ப? சரியா இப்ப? ஓகே. இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட இந்த 75 ஆண்டுகள் இந்த கோல்புருக் ஜாப்பு சீர்திருத்தம் இடம்பெற்று கொண்டிருந்தது. இடம்பெற்று கொண்டிருந்த போது என்ன நடந்தது? 1910 எட்டாம் ஆண்டளவில் ஒரு இதுவரை இருந்தது பிரேரித்துவல் பிரபுக்கள் சபை என்று இருந்தது. பிரபுக்கள் அல்லது வர்க்கம் என்று ஒன்று இருந்தது. பிறகு என்ன செய்தது? இந்த பிரபுக்கு வர்க்கம் அழிந்துவிட மத்தியதர வர்க்கம் ஒன்று உருவாக்கப்பட்டது. மத்தியதர வர்க்கம் என்பது இலங்கை வாழ் மக்களால், இலங்கை வாழ் மக்கள் படித்தவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், பணம் படித்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மத்தியதர வர்க்கம் என்று ஒன்றை உருவாக்கினார்கள். எனவே இதுவரை இருந்த பிரேனித்துவ அந்த பிரபுக்கள் ஆதிக்கம் ஒதுக்கப்பட்டது. அப்ப மத்தியதர வர்க்கத்தினர் செல்வாக்கு பெற தொடங்கினார்கள். அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஏற்கனவே இந்த கோல்புருக் ஜாப்பு சீர்திருத்தத்தினால பல குறைபாடுகளை கொண்டு காணப்பட்டனர். ஏனென்றால் எந்த விதமான பிரயோசனமும் இந்த கோல்புருக் ஜாப்பு சீர்திருத்தம் இலங்கை வாழ் மக்களுக்கு கிடைக்கவில்லை. எந்த உரிமைகளும் கிடைக்க, அதாவது அரசியல்ல எந்த உரிமைகளோ எந்த அதிகாரங்களோ அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே இந்த மத்தியதர வர்க்கத்தினர் மிகவும் வேதனை கொண்டிருந்தனர். எப்படியாவது யாப்பு சீர்திருத்தம் வேண்டும், புதியொரு யாப்பு சீர்திருத்தம் வேண்டும், அதில் இலங்கையர்களுக்கு அரசியலில் முக்கிய இடம் கொடுக்கப்பட வேண்டும், முக்கிய உரிமைகளும் கொடுக்கப்பட வேண்டும், அதிகாரங்களும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயற்பட்டனர். இந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் வேண்டா பிள்ளைகள், இந்த அடிப்படையில் பார்த்தோம் வேண்டா நாங்கள், சரியா பிள்ளைகள் பார்த்தோம் என்றால் கோல்புருக் ஜாப்பு சீர்திருத்தம் முடிய பார்த்தோம் வேண்டால் சரியா? இங்க பாருங்கோ, இது நாங்கள் இந்த கோல்புருக் ஜாப்பு தான் படிச்சிட்டோம். எப்படி இருக்கும் போது பிள்ளைகள், இந்த கோல்புருக் ஜாப்பு சீர்திருத்தத்தினால எந்த வித பிரயோசனமும் இருக்கவில்லை. அதே நேரத்தில் நாங்க பார்க்கின்றோம் இதுல பல குறைபாடுகளும் காணப்பட்டன. என்னென்ன குறைபாடுகள் காணப்பட்டன மக்களுக்கு? அதாவது தெரிவு செய்யப்பட்ட இந்த உத்தியோகசார்பற்றோருக்கு 6 பேருக்கும் எந்த உரிமையும் வழங்கப்படவில்லை, எந்த அதிகாரங்களும் வழங்கப்படவில்லை. அது ஒன்று. இரண்டாவது, இனவாரியாகவே மக்கள் தெரிவு செய்யப்பட்டனர். நீங்க பார்க்கலாம் இந்த 6 பேர்ல பரங்கியர் 3 பேர், அதுல பார்ப்போம் சிங்கள் வேருக்கு பரங்கியர்ல ஐரோப்பியர் 3 பேர், சிங்கள் வேருக்கு உண்டு ஒரு ஆள், தமிழருக்கு உண்டு ஒரு ஆள், மற்ற இருந்த பரங்கியருக்கு உண்டு, போர்த்துகீஸ் ஆட்சியில் அவங்க வாழ்ந்த மக்களுக்கு உண்டு ஒரு பரங்கியருக்கு ஒரு ஆள். அப்ப இன ரீதியாகவே மக்கள் அங்க சட்டவாக கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டமையும் ஒரு பிழையான விடயம். இரண்டாவது, அப்படி தெரிவு செய்யப்பட்ட போதும் கூட அவர்களுக்கு எந்தவித அதிகாரங்களும் வழங்கப்படவில்லை. மூன்றாவது, இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டவர்கள் கூட ஆளுநரால் நியமிக்கப்பட்டதனால அவர்கள் ஆளுநருக்கு சார்பானவர்களாகவே இருந்தனர். எனவே எதிர்கட்சி என்று கூட ஒரு பயன் இல்லாமல் இருந்தது. அப்ப கோல்புருக் ஜாப்பு சீர்திருத்தம் எந்த விதமான அரசியலில் எந்த விதமான மாற்றங்களையும் கொண்டு வரவில்லை. சமூக பொருளாதாரத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தது. அவர்களுக்கு
லாபம் நட்டங்களை இதுவரை ஏற்பட்ட நட்டங்களை தவிர்த்து லாபங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைந்தது. ஏனென்றால் நாங்கள் முன்னுக்கு பார்த்துருக்கிறோம், அனாவசிய செலவுகளை குறைப்பதற்காக என்ன ஆலோசனை வழங்கினார்? ஒன்று கண்டிராட்சியமும் கரையூர் ராட்சியமும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். இரண்டாவது சில திணைக்களங்கள் மூடப்பட வேண்டும். ஏனென்றால் தேவையில்லாமல் எந்தவித செயற்பாடும் அற்று சில திணைக்களங்கள் வீணாக திறக்கப்பட்டு அதிக செலவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே சில திணைக்களங்கள் மூடப்பட வேண்டும், சில திணைக்களங்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். ஆகவே செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். என்ன அதே நேரத்தில் என்ன நடந்தது? பெருந்தோட்ட பயிற்சிகளையும் கவனம் செலுத்தக்கூடியதாக இருந்ததுனால முதலீட்டாளர்கள் ஐரோப்பிய முதலீட்டாக வரவழைக்கப்பட்டு பெருந்தோட்ட பயிற்சியே மேற்கொள்ளப்பட்டன. எனவே இலங்கையினுடைய விவசாயம் அழிக்கப்பட்டு அல்லது கைவிடப்பட்டு அங்கே பெருந்தோட்ட பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. பெருந்தோட்ட பயிற்சி தேயிலை, ரப்பர், கொக்கோ, கோபி போன்றவை அதிக அளவில் பயிரிடப்பட்டதுனால அதிக வருமானத்தை பிரித்தானியருக்கு பெற்றுக் கொடுத்தது. அதேபோன்று அந்த காலத்தில் மலேரியா நோய், வாந்தி பீதி மலேரியா போன்ற நோய்கள் கடுமையாக இருந்தது. டெங்கு இப்போ இருந்த கொரோனா போன்று கடுமையாக இருந்தது. எனவே அதற்கு மூலிகளாக மருந்து செடிகளாக சிங்கோனா பயிற்சியை மேற்கொண்டனர். அது நிறைந்த விளைச்சலை கொடுத்தது. அதன் மூலமும் அதிக லாபத்தை பிரித்தானிய பெற்றுக்கொண்டனர். மலைநாடுகளில் இனி இடங்களிலும் இந்த மலேரியாவுக்கு மருந்து செய்த மூலிகை பயிர்களை பயிரிட்டு அதனால் அதிக லாபத்தை பெற்றுக்கொண்டனர். எனவே கோல்பரி காப்பு சீர்திருத்தத்தின் படி இலங்கையில் பிரித்தானியர் அடைந்த நட்டங்கள் எல்லாம் குறைக்கப்பட்டன. மீண்டும் வருமானத்தை அதிகரிக்க செய்வதற்கு வழிவகைகள் கிடைக்கப்பெற்றன. அதன் மூலம் மீண்டும் வருமானம் அதிகரிக்கப்பட்டது. விளங்குதா பிள்ளைகள்? விளங்குதோ? ஆகவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த கோல்பரி காப்பு சீர்திருத்தம் ஏறக்குறைய 75,808 வரை சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தியதே தவிர அரசியலில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. இலங்கை வாழ் மக்களுக்கு அரசியலில் எந்த பங்களிப்பு அல்ல பங்களிப்பு அந்த கொடுக்க அவர்களுக்கு இடம் கிடைத்தாலும் கூட மிக குறைவாகவே இடம் கிடைத்தது. சட்டவாக்க கழகத்தில் பிரதிநிதிகளால் தேர்வு செய்யப்பட்ட, ஆனாலும் அவ்வாறு தேர்வு செய்யப்பட்டவர்கள் கூட வெறும் தலையாட்டி பொம்மைகளாகவே இருந்தனர். எந்த அதிகாரமும் அவங்களுக்கு வழங்கப்படவில்லை. எனவே இந்த மத்திய வர்க்கத்தினர் அதில் இருந்த தலைவர்கள் என்ன செய்தார்கள்? மிகவும் கவலையடைந்தார்கள். மீண்டும் ஒரு யாப்பு சீர்திருத்தம் தமக்கு வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டிருந்தார்கள். தாம் அரசியலில் பங்கேற்க வேண்டும், தமது நாட்டை நாங்களே ஆளுகின்ற உரிமை எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு உதித்தது. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் பார்க்கிறோம். என்ன செய்தார்கள் என்று சொன்னா பிள்ளைகள், அவர்கள் ஓ அதாவது இங்க பாருங்க பல்வேறு தலைவர்கள் உருவாகினார்கள். அப்ப மத்திய தேர் வர்க்கத்துல பல்வேறு தலைவர்கள் உருவாகி எங்களுக்கு மீண்டும் ஒரு புதிய சீர்திருத்தம் உண்டு தேவை. ஏன் தேவை என்பதற்கு காரணம் கூறினார்கள். ஒன்று, சட்டவாக்க கழகத்தில் உத்தியோக சார்பற்றின் அங்கத்துவத்தை அதிகரிக்க வேண்டும். ஏன் உத்தியோக சார்புள்ளோர் எவ்வளவு இருந்தனர்? மொத்தம் 15 பேர். அதுல 9 பேர் உத்தியோக சார்புள்ளோரும் உத்தியோக சார்பற்றோர் 6 பேர். அந்த 6 பேர்ல இலங்கையராறு ஒரு ஆள், தமிழருக்கு ஒன்று ஒரு ஆள், சிங்களவருக்கு ஒன்று ஒரு ஆள், மற்ற 3 பேரும் பரங்கியர், மற்றொரு ஆள்
மூன்று பேரும் ஐரோப்பியர், மற்றொரால் பரங்கியர். அப்போ இந்த நாட்டில் எதிர்கட்சியில் கூட ஆறுவே தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த ஆறு பேரில் ரெண்டு பேர் தான் இலங்கை நாட்டு மக்களாக இருந்தார்கள். யார்? சிங்களவருக்கு கொண்டு ஒரு ஆள், தமிழருக்கண்டு ஒரு ஆள். இது காணுமா பிள்ளைகள்? எமது நாட்டினுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ளவோ எமது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ இந்த ரெண்டு பேர் காணுமோ? அந்த ரெண்டு பேரும் கூட வெறும் தலையாட்டி பொம்மைகளாகவே இருந்தன. ஏன் ஆளுநர் ஆள தேர்வு செய்யப்பட்டார்கள்? ஆகவே அவர்கள் ஆளுநர் சொல்வதை ஏற்க வேண்டியிருந்தது, தலையாட்ட வேண்டியிருந்தது. அதே போன்று பிள்ளைகள், ரெண்டு பேர் காணுமோ இந்த இலங்கை நாட்டு முழுக்க ரெண்டு பிரதிநிதிகள் காணுமோ? அவர் கொழும்புல இருந்து தெரிவு செய்யப்பட்ட பிள்ளைகள், கொழும்பு பிரச்சனையை பற்றி தான் அவருக்கு தெரியும். கொழும்புல என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் பாலிமண்டல அந்த சட்டவாக கழகத்தில் எடுத்து கூறுவர். அவருக்கு யாழ்ப்பாணத்தை பற்றி தெரியுமோ, உங்களோட பிரதேசங்களை பற்றி தெரியுமோ, இலங்கையுள்ள ஏனைய பிரதேசங்களை பற்றி தெரியுமோ, அங்கே மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன கஷ்டங்கள் இருக்கு, என்ன துன்பங்கள் இருக்கு, என்ன தேவை இருக்குன்றதே இவர்களுக்கு விளங்குமா பிள்ளைகள்? கொழும்பிலிருந்து ஆட்சி செய்து கொண்டு இவ்வேனைய பிரதேசங்களை பற்றி அவர்களுக்கு விளங்குமா? இல்லை. எனவே என்ன நடந்தது? இவர்கள் போராடினார்கள். சட்டவாக்க கழகத்தின் உத்தியோகசார் பெற்றோரின் அங்கத்துவத்தை அதிகரிக்க வேண்டும். அது மட்டுமின்றி இனவாரி பிரதித்துவ முறையை நீக்க வேண்டும். இனங்களுக்கு என்று தெரிவு செய்தால் அது பிரச்சனையை உருவாக்கும், இன சண்டையை உருவாக்கும். அப்ப இனவாரி பிரதித்துவம் என்றதை நீக்க வேண்டும். அடுத்து என்ன சொன்னார்கள்? பிரேசவாரி பிரித்துவ முறைக்கு எப்ப வாக்குரிமை மூலம் ஒவ்வொரு மாகாணத்திற்கும் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட வேண்டும். பார்த்தீங்களோ, இலங்கையில ஒவ்வொரு மாகாணத்துக்கும் பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்படவும் இதன் மூலம் வாக்குரிமையின் மூலம் தெரிவு செய்யப்பட வேண்டும். மக்கள் விரும்ப வேண்டும். ஆளுநர் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்று தெரிவு செய்யக்கூடாது. மக்கள் வாக்களித்து மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும். அப்போதுதான் மக்களுக்காக அவர்கள் பேசுவார்கள், மக்களுடைய தேவைகளை எடுத்து கூறுவார்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு மாகாணத்திலும் உள்ள பிரச்சனைகள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாகாணத்திலும் தெரிவு செய்யப்படும் போது அந்த மாகாணத்துக்குரிய பிரச்சனைகளை அவர்களால் எடுத்து கூற முடியும். அது கூட இப்போதைய நிலையில் பார்த்தேன், ஒரு மாகாணத்துக்கு ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு பிரியோசனா பிள்ளைகள், ஒரு மாகாணத்தில் எவ்வளவு மாவட்டங்கள் இருக்கும், அந்த மாவட்டங்களுக்குள்ள எவ்வளவு உதவி அரசாங்க பிரிவு இருக்கும், எவ்வளவு விதானைகள் பிரிவு இருக்கும், ஜிஎஸ் பிரிவுகள், அப்போ எவ்வளவு மக்கள் வாழ்வார்கள். அப்போ ஒரு ஆள் போய் தெரிவு செய்ய முடியும், யாழ்ப்பாணத்தை கொண்டு ஒரு ஆள் போனா பிள்ளைகள் எல்லா பிரதேசமும் இருக்கு தெரியுமோ? இல்லை. என்றாலும் இவர்கள் ஆரம்பத்தில் சொன்னார்கள், நீங்கள் மானத்தை கொண்டு ஒவ்வொரு பிரதிநிதிகளை தெரிவு செய்யுங்கள். முறைதானே பிள்ளைகள், நியாயந்தானே பிள்ளைகள்? ஓகே. அடுத்தது சட்டவாக்க கழகத்தின் அதிகாரங்களை அதிகரியுங்கள். நாங்கள் வெறும் பார்வையாளராக இருக்க வரவில்லை, இது எமது நாடு, எமது நாட்டை நாங்கள் தான் ஆள வேண்டியவர்கள். அப்படி இருக்க சரி, நீங்கள் எங்களை தெரிவு செய்து அதுவும் செய்யாவிட்டால், முழு அதிகாரத்தையும் எங்களை நீங்கள் வழங்காவிட்டால், நீங்கள் எங்களை உங்களுடைய ஆட்சியில் சேர்த்து கொள்ளுங்கோ. ஆட்சியில் சேர்த்து கொள்வது மட்டுமல்ல, எங்களுக்கு அதிகாரங்களை தருங்கோ. இப்படியான சீர்திருத்தம் தான் எங்களுக்கு தேவை என்று இந்த மத்தியதர வர்க்கத்தினர் ஆலோசனைகளை முன்வைத்தனர். பிரித்தானிய அரசிடம் ஆலோசனைகளை முன்வைத்தன. அதில் மிக முக்கியமானவர் ஜேம்ஸ் பீரிஸ் என்பவர். இவருடைய தலைமையில் இந்த ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டன. விளங்குதா பிள்ளைகள்? இந்த ஆலோசனைகளை முன்வைத்ததுனால நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், இந்த முன்வைக்கும் போது பிள்ளைகள் இங்கே இலங்கையில் இந்த எங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் வேண்டும், அதிகம் பேரை தெரிவு செய்து கொள்ள வேண்டும்,
என்பதற்காக அதை கேட்பதற்காக பிள்ளைகள் பல்வேறு சங்கங்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்தன. அதில் கரையோர உற்பத்தியாளர் சங்கம், சிலாபச்சங்கம், ஜாழ்ப்பாண சங்கம் என்று சொல்லி பல்வேறு சங்கங்கள் உருவாகி அந்த சங்கங்கள் ஊடாக என்ன நடந்தன, இந்த தேவைகள் மக்களுடைய தேவைகள் கோரிக்கையாக விடப்பட்டன. என்றாலும் அவை புறக்கணிக்கப்பட்டன. சங்கங்கள் அமைக்கப்பட்டு மக்கள் தங்களுடைய தேவைகளை பிரித்தானிய அரசுக்கு ஆளுநருக்கு தெரிவித்த போதும் அவை புறக்கணிக்கப்பட்டன. ஆனால் இந்த ஜேம் பீரிஸ் தலைமை தாங்கி அவர் கோரிக்கைகளை முன்வைத்த போது இந்த ஏனைய சங்கங்களும் இங்கிருக்கு நீங்க பார்க்கலாம், ஏனைய சங்கங்களும் பிள்ளைகள் என்னென்ன சங்கம் என்று நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்கோ, இங்க இருக்கு கரைநாட்டு உற்பத்தியாளர் சங்கம், சிலாப சங்கம், ஜாப்பான சங்கம் போன்றவை எல்லாம் ஒன்று கூடி இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைத்தன. யாருடைய தலைமையில? ஜேம்ஸ் பீரிஸ் என்பவரின் தலைமையில முன்வைத்தன. என்ன கோரிக்கைகளை முன்வைத்த போதும் பிள்ளைகள் அது 1908 9 ஆண்டு வரை இவர்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை மேற்கொள்ள ஆரம்பித்தனர். விளங்குதா பிள்ளைகள்? அப்படியே ஆரம்பித்த போதும் பிள்ளைகள் நாங்கள் பார்க்கலாம், பிரித்தானிய அரசு அதை பொருட்படுத்தாமல் தான் இருந்தது. ஆனாலும் அவர்கள் விடவில்லை பிள்ளைகள், சரியா? ஆனாலும் அவர்கள் விடவில்லை. என்றாலும் பிரித்தானிய அரசுக்கு இவர்கள் தொடர்ந்து ஆலோசனைகளை முன்வைத்தனர். அப்போது இருந்த ஆளுநர் ஹென்றி மெக்கலம், அவர் என்ன சொன்னார், இந்த இவர்களால் முன்வைத்த ஆலோசனைகளை சொன்னார். அவர் சொன்னார், ஒரு அதிகாரங்களும் வழங்க முடியாது, ஒரு சீர்திருத்தங்களையும் வழங்க போவதில்லை. ஏனென்றால் இந்த ஆலோசனைகளை முன்வைத்தவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அல்ல, அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அல்ல. இந்த பேரமோ இந்த ஹென்றி மெக்கலம் இலங்கையரின் கோரிக்கையில் எதிர்ப்பு தெரிவித்தார். கோரிக்கைகளை முன்வைக்கும் நபர்களோ இயக்கங்களோ பொதுமக்களை பிரதிநிதித்துவப்படுத்தாதவர்கள். ஏன், இவர்கள் எம்பிமார் இல்லை. எம்பிமார் சொல்றதான் கேட்கப்படும், எங்க சட்டவாக்க கழகத்தில் அவர் சொல்றதான் கேட்கப்படும். அவர்கள் இந்த கருத்தை முன்வைக்கவில்லை. இப்ப முன்வைத்து இருக்கிற ஆக்கள் அவர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் இல்லை. அவருடைய நியாயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஏன், மக்களுடைய பிரதிநிதிகள் மூலம்தான் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் போய் இந்த தலைவர்கள் போய் ஆட்ட சொல்லியிருக்க வேண்டும். இந்த எம்பி மேட்டை உத்தியோக சார்பற்றோர் தெரிவு செய்யப்பட்டனோ, யாராருக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள், தமிழர் கொண்டு சிங்களவர் கொண்டு தெரிவு செய்யப்பட்டார்கள், அவர்கள் மூலமாக கதைச்சிருக்கலாம். இவர்கள் கதைக்க தேவையில்லை என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்தார். எனினும் இந்த மத்திதர வர்க்கத்தினருடைய தொடர்ச்சியான இந்த கோரிக்கைகளை பிரித்தானிய குடியேற்ற நாயகத்தினால் நிராகரிக்க முடியவில்லை. ஏனென்றால் அதை நியாயபூர்வமாக இருந்தது. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள், 1910 டிசம்பர் மாதம் அளவில் தாம் புதியொரு சீர்திருத்தத்துக்கு முன்வைப்பதாக வாக்களித்தார். அப்பொழுது குடியேற்ற நாட்டு செயலாளர் இருந்த குரு என்பவர், குரு பிரபுவும் அவருடைய ஆலோசனைப்படியும் இந்த மக்களத்தினுடைய சிபார்சின்படியும் புதியொரு யாப்பு சீர்திருத்தம் மேற்கொள்வதற்கு தயாரானார்கள். 1910 தயாரானார்கள். சரியா பிள்ளைகள்? எப்படி தயாரான போனது பிள்ளைகள்? அதன் அடிப்படையில் 1912 ஒரு சீர்திருத்தம் உண்டு மேற்கொள்ளப்பட்டது.
அதன்படி அதுதான் ஜாப்பிச்சீரர்த்தம். பத்தாம் ஆண்டு அது கொண்டு வரப்பட்டாலும் அது பன்னெண்டாம் ஆண்டு தான் ஒற்றுமுழுதாக அது செயற்படுத்தப்படுகின்றது. பத்தாம் ஆண்டிலிருந்து அது வெளியிடப்பட்டது. என்ன அதன் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கண்டா பிள்ளைகள் என்ன கேட்டார்கள்? முன்னுக்கு இருந்த இந்த மத்திய தேர்தலுக்கு என்ன கேட்டார்கள்? எங்களுடைய சட்டவாக்க கழகத்தில் உறுப்பினர் தொகையை அதிகரிக்க வேண்டும். இதன்படி உறுப்பினர் தொகை அதிகரிக்கப்பட்டது. எத்தனையாக? 15 இருந்தது 21 அதிகரிக்கப்பட்டது. விளங்குதா பிள்ளைகள்? சரியா. இப்ப 21 அதிகரிக்கப்பட்ட போது உத்தியோக சார்புள்ளோர் 11 உத்தியோக சார்பற்றோர் 10 அதிகரிக்கப்பட்டது. அப்ப உத்தியோக சார்பும் அவங்க இந்த சார்ட்டோடு சேர்த்து என்ன செய்கிறார்கள்? சீர்தை மேற்கொள்ளும் போது இளைஞர் தான் எங்களுக்கு சட்டவாக கழகத்தில் அதிகமாக எங்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று கேட்டபோது இதே சாட்டை வைத்துக்கொண்டு உத்தியோக சார்புள்ள ஒரு உறுப்பினர்களையும் அதிகரிக்கிறார்கள். பாருங்க பிரித்தானியுடைய இந்த செயற்பாடுகளை பாருங்க. தங்களுடைய ஆக்களையும் மெல்லவாக அதிகரிக்கிறார்கள். சரி, அதன்படி பார்த்தோம்டா உத்தியோக சார்பற்றோர் 10 இவர்கள் யார் யார் பிள்ளைகள்? 4 வாக்குரிமை மூலம் தெரிவு செய்யப்பட்டனர். ஏன் கேட்டேலோ அவர்கள் என்ன மத்திய வர்க்கத்தினர் என்ன ஆலோசனை முன்வைத்தனர்? இனவாரியாக எங்களுக்கு வேண்டாம், பிரதேச ரீதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும், அதுவும் வாக்குரிமை மூலம் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் அல்லோ. அதன் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை என்றா? ஓ, கட்டுப்படுத்தப்பட்ட. யார் எலெக்ஷன் கேட்கலாம்? எல்லாரும் கேட்க முடியாது. எலெக்ஷன்ல பங்கு பெற்றார்கள் தான் எம்பியா வர முடியும், மக்கள் பிரதிநிதிகளா வர முடியும். எல்லாரும் கேட்க முடியாது. யார் கேட்கலாம்? நல்ல பணம் படைத்தவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், நல்ல கல்வி கற்றவர்கள், சொத்துக்களுடையவர்கள், இவர்கள் மட்டும்தான். அதே நேரத்தில் பால் எனும்போது உயர்ந்த சாதியினராக இருக்க வேண்டும், உயர்ந்த சாதியினராக இருக்க வேண்டும், அதுவும் கூடுதலாக ஆண்கள். பெண்களுக்கு இடம் கொடுக்கப்படவில்லை, ஆண்களாக இருக்க வேண்டும். இவர்கள் தான் எலெக்ஷனில் பங்கு பெற்ற முடியும், அவர்கள் தான் தேர்தலில் எம்பியாக வர முடியும். யார் யார் பிள்ளைகள்? ஆண் பால், அதாவது பால், அவருடைய கல்வி, சொத்து, பணம், இவ்வளவும் இருக்கிறார்கள் தான் எலெக்ஷன்ல பங்கு பெற்ற முடியும். இதில் அதுதான் இந்த வரையறுக்கப்பட்ட வாக்கு மூலம். என்ன அதுவும் இந்த பிரதேசத்துக்கு ஒருவர் தெரிவு செய்யப்படுவார். கண்டு மாதிரியெல்லாம் எலெக்ஷன் கேட்கவும் முடியாது, எலெக்ஷன் கேட்டாலும் அதிலிருந்து தெரிவு செய்யப்படவும் மாட்டார்கள். எனவே இதுதான் இந்த வரையறுக்கப்பட்ட வாக்கு மூலம் எத்தனை செய்யப்பட்டனர்? 4. அந்த 4 யார் பிள்ளைகள்? ஐரோப்பியர் 2, பரங்கியர் 1, படித்த இலங்கையர் 1. இந்த அடிப்படையில் கூட எமது மக்களை நீங்கள் சட்டவாக கழகத்துக்கு தெரிவு செய்யுங்கள், அதிகம் பேரை தெரிவு செய்யுங்கள் என்று கேட்டபோது வாக்குரிமை மூலமும் தெரிவு செய்ய வேண்டும், ஆளுநர் தனக்கு விரும்பினவர்கள் நியமிக்க கூடாது, மக்கள் வாக்களித்து அதன் மூலம் தெரிவு செய்வோம் ஓம் என்று கேட்டுவிட்டு, ஆம் நாங்கள் அதை செய்கிறோம் என்று கேட்டுவிட்டு பிரச்சனை என்ன செய்திருக்கிறார்கள் பாருங்கோ? தமிழாக்களையே அதுக்குள்ள சேர்க்கிறார்கள். அப்ப யாரு? ஐரோப்பியர் 2. இதுக்குள்ள முழுக்க முழுக்க உத்தியோக சார்பற்ற ஐரோப்பியராக தான் இருந்தார்கள். தங்களுடைய ஆக்கள் இங்கேயும் எதிர்கட்சியிலே தங்கள் ஆக்கள் தான், வாக்குரிமை மூலமும் அவர்கள் தான் 2. பரங்கியர் அவர்களும் அந்நியர்கள் என்ன, போர்த்துகீசர் என்ன, அவர்களையும் 1. இலங்கையருக்கு 1. பாருங்க பிள்ளைகள் எவ்வளவு அநியாயம் என்று பார்த்தீங்களா பிள்ளைகள்? ஒருவர் தான் தெரிவு செய்யப்படும், அதுவும் ஆர்? படித்தவர், பணம் படைத்தவர், செல்வாக்கு மிக்கவரான சேர்பொன் ராமநாதன்.
எல்லாருக்கும் தெரியுமே என்ன சேர்வன் ராமநாதன் என்ன ராமநாதன் தெரிவு செய்யப்பட்டார். அவர்தான் இலங்கை வாழ் மக்கள் முழுப்பவருக்கும் ஒருவராக வாக்கு. அவர் தான் எலெக்ஷன்ல நின்றார். இனியோருக்கு நிற்க தகுதி இருக்கவில்லை. ஏன்? அவருடைய சொத்து கல்வி பணம். அப்போ உயர்ந்த கல்வி கற்றவராக இந்த தமிழரையே அப்போது விளங்கினார் சேர்பொன் ராமநாதன். அவர் தான் தெரிவு செய்யப்பட்டார். விளங்குதோ இப்ப அப்ப நாலு பேர் தெரிவு செய்யப்பட்ட மிச்சம் ஆறு பேர். அது அந்த பழைய முறைப்படிதான். ஆறு இந்த ஆளுநர் தான் விரும்பிய ஆறு பேர் இதை தெரிவு செய்தார். அப்ப எந்த பிரியோசனம் இல்லை என்ன பிள்ளைகள்? ஆளுநர் உடைய அதிகாரங்கள் செயற்படுத்தப்பட்டன. அவர் விரும்பியவரையே தெரிவு செய்தார். அவர்களும் அவர்களுக்கு தலையாட்டி கொண்டிருந்தார்கள். இதே நேரத்தில் இலங்கை மக்கள் ஒருவர் மட்டும் தெரிவு செய்யப்படுறார். காணுமோ பிள்ளைகள், காணுமோ? இது ஒரு ஏமாற்று வித்தை தானே, இது ஒரு பேக்காட்டல் தானே. மக்களை ஜாப்பிச்சிருத்தம் ஒரு ஏமாற்று பேக்காட்டலும் என்று விளங்க வேண்டும் உங்களுக்கு. கேட்டது என்னவோ, அவர் கொடுத்தது என்னவோ. நாய்க்கு இறைச்சோடு சேர்த்து போடுவதற்கு முள்ளும் இறைச்சியும் சேர்ந்த போடு நாய் வெறும் முல்லை போட்ட மாதிரி நாய்க்கு அப்படியே கடிச்சு கொண்டிரு என்ற மாதிரி தான். என்ன பிள்ளைகள், இதே பிரயோசனமான இருந்தா பிள்ளைகள்? பிரயோசனமானதாக இருக்கவில்லை. அப்ப இந்த சட்டவாக்க கழகத்தின் மக்களஞ்சாப்பு சீர்திருத்தத்தினுடைய முக்கியமான சீர்திருத்தம் அவர்கள் என்ன முன்வைத்தார்கள்? ஒன்று, சட்டவாக்க கழகத்துக்கு முதன்முறையாக வாக்குரிமை மூலம் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டமை. அது வாக்குரிமையில் தெரிவு செய்யப்பட்டது. அது நல்லதா நியாயமானதா இருந்ததா? இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் மத்திய தலைவர்க்கத்தினை கேட்டுக்கொண்டதன்படி முதன் முதலாக வாக்குரிமை மூலம் தேர்வு செய்தோர் நன்மையாக இருந்தது. பின்வரும் போராட்டங்களுக்கு மக்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கும் தமது உரிமைகளை நிலையாற்றிக் கொள்வதற்கும் வாக்குரிமை மூலம் தேர்வு செய்யப்பட்டது நன்மை. ஆனால் அது எந்த பிரயோசனத்தையும் வழங்கவில்லை. விளங்குதா? நன்மை ஆனால் வழங்கவில்லை. இரண்டாவது பார்க்கிறோம் பிள்ளைகள், இளைஞருக்காக கல்வியற்ற பிரதிநிதி ஒருவர் தேர்வு செய்யப்பட்டமை. இளைஞருக்காக கல்வி கற்ற பிரதிநிதி ஒருவர் தேர்வு செய்யப்பட்டமை முக்கிய அம்சம். ஆனால் அது நல்லதா கூடாது என்பதுதான் நாங்கள் அதை யோசித்து கவனிக்க வேண்டும். ஆனால் சீர்திருத்தத்தின் இடம்பெற்ற முக்கியமான சீர்திருத்தங்கள் எவை என்று கேட்டால் இதுதான். என்ன? சட்டவாக்க கழகத்துக்கு முதன்முறையாக வாக்குரிமை மூலம் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டவை. இரண்டாவது, இளைஞருக்காக கல்வியற்ற பிரதிநிதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டமை. மூன்றாவது, அதிகமான உத்தியோக சார்பற்றோர் தொகை அதிகரிக்கப்பட்டமை. உத்தியோக சார்பற்றோர் தொகை சட்டவாக்க கழகத்தில் அதிகரிக்கப்பட்டமை. ஆறா இருந்தது இப்ப எத்தனையா வந்துட்டது? எத்தனையா வந்தது பிள்ளைகள்? பத்தாக வந்து விட்டது. என்ன? அதிகரிக்கப்பட்டமை. அடுத்தது, தொடர்ந்தும் உத்தியோக சார்பற்றோரே பெரும்பான்மையாக, உத்தியோக சார்பற்றோர்ல உத்தியோக சார்புள்ளோரே பெரும்பான்மையாக இருந்தனர். இது மாதிரி அடிபட்டுட்டு உத்தியோக சார்புள்ளோரே பெரும்பான்மையாக இருந்தனர். ஏன்? 21ல நீங்க பார்க்கலாம். என்ன? அவர்கள் 11 பேர் உத்தியோக சார்பற்றோர், 11 பேர். உத்தியோக சார்பு இல்லாததான் 10 பேர். அப்ப தொடர்ந்து உத்தியோக சார்புள்ளோரே பெரும்பான்மையாக இருந்தனர். இந்த மக்களஞ்சாப்பு சீர்திருத்தத்துல இவ்வளவு சீர்திருத்தங்களும் இடம்பெற்ற போதும் அது நன்மை அளித்ததா என்னும் போது அது கேள்விக்குறியாக இருந்தது. மத்திய தேர வர்க்கத்தின ஜேம்ஸ் சீரிஸின் தலைமையில பல்வேறு சங்கங்கள் ஒன்று கூடி ஆலோசனை முன்வைத்தன. என்ன ஆலோசனைகள்? சட்டவாக்க கழகத்துக்கு உறுப்பினர் தொகை அதிகரிக்கப்பட வேண்டும், இனவாரியாக தெரிவு செய்யாமல் வாக்குரிமை மூலம் மக்கள் ஒவ்வொரு தெரிவு செய்யப்பட வேண்டும், அதுவும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்று பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட வேண்டும். நாம் உனக்கு பார்த்திருக்கிறோம். ஏன்னா அதே நேரத்தில் அதிகாரங்களும்
அதிகளவுங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதுல அவருடைய இந்த சீர்திருத்தங்களை ஜேம்ஸ் வில்சனுடைய இதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இங்க நீங்க பார்க்கலாம் என்ன அவர் முன்வைத்த சீர்திருத்தங்களை ஆலோசனைகளை நீங்க பார்க்கலாம். ஜேம்ஸ் இருந்தாரு. சரி, இங்க பாருங்க கேட்ட ஜேம்ஸ் முன்வைக்கப்பட்ட ஆலோசனைகள் இதன்படிதான். ஆனா அதன்படி நடந்திருக்கோ இல்லை. ஆனால் பார்க்க எங்களுக்கு மேலோட்டமா தெரிகிறது, ஓ இனவாரை விட்டுட்டு வாக்குரிமை மூலம் மக்களை தெரிவு செய்யும் முறை உருவாக்கப்பட்டது. சரி, ஆனால் அது நன்மையா தீமையான்னும் போதுதான் அங்க கேள்விக்குறி. அதே போன்று உறுப்பினதுவை அதிகரிக்க வேண்டும், ஓ அதிகரிக்கப்பட்டது, அதுவும் சரி. அதே மாதிரி சட்ட வாக்காளர்களின் அதிகாரங்களை அதிகரித்தல், அது முற்றாக இடம்பெறவில்லை. வெறும் பார்வையாளராகத்தான் இருந்தார்கள். விளங்குதல் பிள்ளைகள் இப்படி இருக்கும் போது இந்த கோல்புரக் ஜாப்பு சீர்திருத்தினாலும் எந்தவித பிரயோசனமும் இல்லை, எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என்பதை இலங்கையில் இருந்த தலைவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். எனவே அவர்கள் சீர்திருத்தங்களை கேட்டு ஆலோசனைகளை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். எப்படி இருக்கும் போது பிள்ளைகள், 1912 இலங்கையில மது ஒழிப்பு இயக்கம் என்று இயக்கம் ஒன்று வலிமை பெற்றது. அதாவது பிரித்தானியர் ஆட்சி காலத்துல நிறைந்தளவு மது பாவனைகள் அதிகரித்திருந்தன. அது அவருடைய கலாச்சாரமும் கூட. அவர்கள் மது குடிப்பதும் அது சாதாரண வழமை, விருந்துகளை கொண்டாடி மகிழ்வதும் சாதாரண வழமை. அவருடைய அந்த வழமையை, மது அருந்து என்ற அந்த வழமையை இலங்கை வாழ் மக்களுக்கும் அவர்கள் பழக்கினார்கள். எனவே இலங்கை வாழ் மக்களும் இந்த மது அருந்துவதில் நாட்டம் கொண்டார்கள் பிள்ளைகள். அவர்களும் மது பிரியர்களாக மாறத் தொடங்கினார்கள். எனவே அவருடைய வருமானங்கள் எல்லாம் மதுவுக்காக செலவழிக்கப்பட்டன. எனவே குடும்பத்தில் வறுமை நிலவியது, குடும்ப பிரச்சனைகள் உருவானது. என எல்லோரும் பிரித்தானியர்கிட்ட வேலை செய்து வருகின்ற சம்பளத்தை எடுத்து மதுக்கடைகளில் இருந்தனர். அப்போ மதுவுக்காக செலவழித்தனர். அப்போ குடும்பங்கள் வறுமையிலே கஷ்டத்தில் துன்பங்களில் சொன்ன. எனவே இந்த மதுக்கு எதிரான சில இயக்கங்கள் எல்லாம், குட்டி குட்டி இயக்கங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு என்ன நடந்தது, மது ஒழிப்புக்கு எதிராக போராட்டங்களை ஆரம்பத்தில் மேற்கொண்டன. இப்படி இருக்கும் போது பிள்ளைகள், 1912 பிரித்தானிய அரசாங்கம் மதுச்சாலைகளை திறப்பதற்கு சட்டவாக்க கழகத்தினால் அனுமதி வழங்கியது. மதுச்சாலைகளை நாடு பூராகவும் திறப்பதற்கு, ஏன், ஒன்று அவருடைய கலாச்சாரம், இரண்டாவது வருமானத்தை பெற்றுக் கொள்வதற்கு. அவர்கள் மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. எங்களுடைய மக்களும் என்ன செய்தார்கள், பிரித்தானியருக்கு அடிமைகளாக இருந்தார்கள் எல்லா வகையிலும். எனவே என்ன செய்தார்கள், அவர்கள் மது அருந்துவதில் நாட்டம் கொண்டார்கள். எனவே நாடு பூராவும் மது சாலைகளை திறப்பதற்கு பிரித்தானிய அரசாங்கத்தினால் பிள்ளைகள் அனுமதி வழங்கப்பட்டது. இது இன்னும் இலங்கை வாழ் மக்களுக்கு பெரிய துன்பகரமான அழிவை இட்டு செல்கின்ற ஒரு நிகழ்வாக இருந்தது. எனவே என்ன நடந்தது, மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று மது ஒழிப்பு இயக்கங்கள் எல்லாம் மும்முரமாக ஈடுபடத் தொடங்கின. இதை பயன்படுத்தி கொண்டு பிள்ளைகள் எங்களுடைய ஜேம்ஸ் பீரிஸ் போன்ற தலைவர்கள், மத்தியதர வர்க்கத்தினர் என்ன செய்தார்கள், தமது கோரிக்கைகள் நிறைவேறவில்லையே. என்ன கோரிக்கைகள், அவருடைய கோரிக்கை நியாயம் இருந்தது. என்ன கோரிக்கைகள், இலங்கை மக்கள் அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும், அவர்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும், அவர்கள் ஆட்சி உரிமையில் இருக்க வேண்டும் என்று தானே அவருடைய கோரிக்கையா இருந்தது. அப்ப அவருடைய கோரிக்கையில் நிறைவேறவில்லை தானே.
எனவே என்ன செய்தார்கள், அவர்கள் எல்லோரும் இந்த மது ஒழிப்பு சங்கத்தில் சேர்ந்து கொண்டார்கள். சேர்ந்து அதன் வழியாக போராட ஆரம்பித்தார்கள். எனவே இந்த சங்கங்களும் மற்றது இந்த தலைவர்களும் என்ன செய்தார்கள், மது ஒழிப்பு இயக்கத்துக்குள்ள சேர்ந்து மது ஒழிப்பு இயக்கத்தின் ஊடாக ஒரு பக்கத்தால் மதுவை நிறுத்துவது, இன்னொரு பக்கத்தால் தமது கோரிக்கைகளை இந்த மது ஒழிப்பு சங்கத்தின் மூலமாக மேற்கொள்வது என்ற அடிப்படையில் இந்த சங்கங்களும் இந்த தலைவர்களும் மது ஒழிப்பு இயக்கத்துக்குள்ள சேர்ந்து செயற்பட வலிக்கிட்ட போது, முன்னர் சாதாரணமாக இருந்த இந்த மது ஒழிப்பு இயக்கம் இன்றைக்கு பலம் பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அரசியல் இயக்கமாக பிள்ளைகள் தோற்றுவிக்கப்பட்டது. விளங்குதானே? இதன் அடிப்படையில் என்ன செய்தார்கள், கொழும்பில தலைமை மது ஒழிப்பு சங்கம் ஒன்றை தோற்றுவித்து ஒவ்வொரு பிரதேசத்திலும் கிளை சங்கங்களை உருவாக்கி அதன் வலையமைப்பை ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. முதலாவது மதுவினால் ஏற்படுகின்ற அழிவு, மதுவினால் ஏற்படுகின்ற தீய விளைவுகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்துரைத்து மது ஒழிப்பை கைவிடுவது, மது பாவனையை கைவிடுவது. இதன் மூலம் மக்கள் வறுமை நீங்கும், மக்கள் சந்தோஷமாக, மக்கள் அடிப்படை தேவைகளை பெற்றுக்கொண்டு மக்கள் அமைதியாக நிம்மதியாக வாழ முடியும் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தி ஒவ்வொரு பிரதேசத்திலும் கிளைச்சங்கங்கள் மூலம் மக்களுக்கு தெளிவூட்டி அறிவூட்டி அவர்களை மதுவிலிருந்து காப்பாற்றுவது, இதுதான் முக்கிய நோக்கமாக இருந்தாலும் இந்த தலைவர்கள் இந்த சங்கத்தில் வந்து சேர்ந்து அவர்கள் என்ன செய்தார்கள், இதனூடாக மது ஒழிப்பு இயக்கத்தின் ஊடாக தமது கோரிக்கைகளையும் கொண்டு சென்றார்கள். அப்ப தமது கோரிக்கை என்ன, சட்டவாக்க களத்தில் உறுப்பினர் தொகை அதிகரிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு அதிகாரங்கள் நிறைந்த அளவு வழங்கப்பட வேண்டும், நமது நாட்டை நாமே ஆள்வதற்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு அவர்கள் செயற்பட்டார்கள். எனவே மது ஒழிப்பு இயக்கம் ஒரு வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த இயக்கமாக செயற்பட தொடங்கியது. அது பிரித்தானிய அரசுக்கு பெரும் தலையீடியாக அமைந்தது. பிள்ளைகள் பிரித்தானிய அரசாங்கத்தால் அதை தடை செய்ய முடியாதபடி நாடு பூராகவும் மது ஒழிப்பு இயக்கம் என்ற பெயரில் பிரித்தானிய அரசுக்கு எதிரான கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன. ஒவ்வொரு மேடைகளிலும், கூட்டம் நடக்கின்ற ஒவ்வொரு மேடைகளிலும் அரசாங்கம் செய்கின்ற செயற்பாடுகள் விமர்சிக்கப்பட்டன. அரசுக்கு எதிரான கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன. அரசினுடைய செயற்பாடுகள் பிழையானது என சுட்டி காட்டப்பட்டன. தமக்கு உரிமை வேணும், தமக்கு அதிகாரங்கள் வேண்டும், எமது நாட்டில் நாங்கள் அரசியல் நாங்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கையெல்லாம் வைத்து கூட்டங்கள் நடத்தினார். எந்த பெயரோட, மது ஒழிப்பு இயக்கம் என்ற பெயரோட நாடு பூராகவும் கூட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு என அரசுக்கு பிரித்தானிய அரசுக்கு எதிரான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனாலும் பிரித்தானிய அரசினால் இதை தடை செய்ய முடியவில்லை. ஏன், இது பேர் என்ன, மது ஒழிப்பு இயக்கம். அது நன்மையான முடியும் தானே, என மக்களை மதுவிலிருந்து பாதுகாப்பது. அது எந்த நாட்டவராக இருந்தாலும், எந்த சாதியினராக இருந்த வெள்ளக்காரர் கூட இருந்தாலும், அவர்கள் கூட அதிகம் பேர் குடிப்பதனால குடும்பங்கள் பிரச்சனைக்கு உள்ளாகும். அவர்களுக்கும் அது தள்ளுடியாத்தான் இருந்தது. ஆகவே அவர்களில் அதிகம் பேர் மதுவை அவருடைய கலாச்சாரமாக இருந்தாலும் விரும்பவில்லை, உண்மையில் விரும்ப மாட்டார்கள் தான் பிள்ளைகள். ஏன், மதுவினால எல்லா தொல்லைகளும் உருவாகும். எனவே அப்பிரித்தானியரால் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட மது ஒழிப்பு இயக்கத்தை அவர்களை தடை செய்ய முடியவில்லை. அது வீறு கொண்டு எழுந்து செயற்பட தொடங்கியது. இந்த நேரத்தில் பிள்ளைகள் ஒரு பிரச்சனை உண்டு உருவானது. எந்த பிரச்சனை உருவானது, இது 1912 ஆண்டு மது ஒழிப்பு இயக்கம்
செயற்பட்டு உச்சகட்டத்தில் செயற்பட்டு கொண்டிருக்க 1915 அதை தடை செய்யக்கூடியதாக ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று தோற்றுவிக்கப்பட்டது. என்ன பிரச்சனை? மலையகத்தில் முஸ்லீம்களுக்கும் சிங்களவருக்கும் இடையில இனக்கலவரம் ஒன்று தோன்றியது. சிங்களவருக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில பெரிய இனக்கலவரம் ஒன்று தோன்றியது, மோதல்கள் தோன்றியது. சிங்களவர்கள் முஸ்லீம்கள் அடிபட்டார்கள் மலையகத்தில், கண்டி ராஜ்யத்தில் அடிபட்ட போது இதனை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்தது? இதனை பயன்படுத்தி கொண்டு இன்னமும் சண்டையை உருவாக்கிவிட்டது இந்த பிரித்தானிய அரசாங்கம். என இன்னமும் சண்டை உருவாக்குகின்ற செயற்பாடு, ரெண்டு இனங்களுக்கும் இடையில சண்டை இன்னும் தூண்டிவிடும் செயற்பாடுகளில் பிரித்தானிய அரசாங்கம் செயற்பட்டது. அவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இதன் அடிப்படையில் சண்டை எழுவதன் மூலம் சண்டையை அடக்க வேண்டும். அடக்குவதற்காக என்ன செய்ய வேண்டும்? இந்த மது ஒழிப்பு இயக்கத்தை தடை செய்ய வேண்டும், அதில் செயற்படுபவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடு பிரித்தானிய அரசாங்கம் செயற்பட்டது. எனவே மது ஒழிப்பு இயக்கத்தை தடை செய்தது. அங்கிருந்த தலைவர்கள் ஜேம்ஸ் வீர், ஜெயதிலக, மற்ற டிஎஃப் சேனநாயகா இவர்களை எல்லாம் தலைவர்களெல்லாம் கைது செய்தது. எல்லாரையும் கைது செய்தது, சிங்கள பத்திரிகையெல்லாம் தடை விதித்தது. பத்திரிகைகள் ஒன்றும் செய்திகளை வெளியிடக்கூடாது என தலைவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், மது ஒழிப்பு இயக்கம் இயங்கக்கூடாது என்று சொல்லி இதை சாட்டாக பிரித்தானியத்தை பயன்படுத்தி இதை தடை செய்தது. மது ஒழிப்பு இயக்கத்தை தடை செய்தது பிள்ளைகள். இதனை சாட்டாக அடிப்படையாக வைத்துக்கொண்டு, ஆதாரமாக வைத்துக்கொண்டு இலங்கையில் ஒரு தேசிய சங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டது. எனவே மது ஒழிப்பு இயக்கத்தை நீங்கள் தடை செய்தாலும் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க போவதில்லை. எங்களுக்கு உரிமைகள் வேண்டும், எங்களுக்கு அதிகாரங்கள் வேண்டும், இந்த அரசியலில் நாங்களும் பங்கு பெற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு, அதாவது அடிப்படை நோக்கம் எங்களை நாங்களே ஆள, இது எங்களுடைய நாடு, இது எங்களுடைய தேசம், எங்களுக்கு இல்லாத உரிமை யாருக்குண்டு? அந்நியனே நீர் வெளியேறு, எங்களோட நாட்டை நாங்களே ஆள வேண்டும், எங்களுடைய தலைவிதியை நாங்களே தீர்மானிக்க வேண்டும், நீ யார் எங்களுக்கு சொல்வதற்கு? என நாங்கள் எப்படி வாழ வேணும், எப்படி வளர வேண்டும் என்பதை சொல்வதற்கு நீ யார்? இது எங்களுடைய நாடு, எங்களுடைய தேசம், எங்களுடைய மக்கள், அப்ப நாங்கள் தான் எங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிள்ளைகள். என இந்த மது ஒழிப்பு இயக்கம் தடை செய்யப்பட்டாலும் இலங்கை சங்கம் உண்டு, பார்ப்பவனும் இலங்கையின் பார்க்கலாம் தேசிய சங்கம் உண்டு ஒன்று உருவாக்கப்பட்டது. 1919 பிள்ளைகள் நாங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், தேசிய சங்கம் உண்டு பிள்ளைகள் உருவாக்கப்பட்டது. இந்த தேசிய சங்கம் உண்டு இலங்கையில் உருவாக்கப்படும் முதல் பிள்ளைகள் நாங்கள் பார்க்கலாம். இலங்கையில் இந்த மது ஒழிப்பு இயக்கம் அறிவிக்கப்பட்டது 1912. அதே போன்று இந்தியாவிலும் பிள்ளைகள் நீங்க பார்க்கலாம், ஒரு தேசிய இயக்கம் ஒன்று அங்கேயும் உருவாக்கப்பட்டது. இலங்கைக்கு முதலே இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. என்ன? அங்கேயும் இந்த மது ஒழிப்பு இயக்கங்கள் பிரித்தானிய அரசு இந்தியாவிலும் மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டது. மக்களை அடிமைகளாக வைத்து அவருடைய உழைப்பிலே வாழத் தொடங்கியது. எனவே சுதந்திரம் கேட்டு, உரிமைகள் கேட்டு, அதிகாரங்களை கேட்டு அங்கேயும் இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. அதில் மது ஒழிப்பு இயக்கம், சமய இயக்கம் போன்றவையெல்லாம் அங்கே ஆரம்பிக்கப்பட்டன. அந்த இயக்கங்களுக்கு தலைமை தாங்கியவர்களை நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கண்டா பிள்ளைகள், இங்கே நீங்கள் பார்த்தீங்கண்டா அந்த இயக்கங்களுக்கு தலைமை தாங்கியவர்களாக இங்க பாருங்க பிள்ளைகள், யார் யார்? சுரேந்திரநாத் பர்னஜி, பாலகங்காதர திலகர், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் எல்லாம் அங்கு தோன்றி
இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டும், அடிமைத்தனம் நீக்கப்பட வேண்டும், சமயமும் சமுதாயமும் நல்லெல்லைக்கு உருவாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு விடுவி கிடைக்கப்பட வேண்டும். இலங்கையில் என்ன போராட்டங்கள், அதே போராட்டங்கள், அதுக்கு மேலான போராட்டங்கள் இத்தலைவர்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டன. அதில் இந்த மகாத்மா காந்தியும் நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், இந்த மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் இந்த காலத்தில் இலங்கை யாழ்ப்பாணத்தில் வந்து இலங்கையில் வந்து இலங்கையில் முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் மகாத்மா காந்தி வந்து இந்து கல்லூரியில் தங்கியிருந்து நிறைய கூட்டங்களை நடத்தினார்கள். அதே போன்று ஜவஹர்லால் நேரு ஏனைய இடங்களுக்கும் சென்று நிறைய கூட்டங்களை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். தங்களுடைய அனுபவங்கள், தங்களுடைய செயற்பாடுகளை எல்லாம் இலங்கை வாழ் மக்களுக்கும், அது சிங்களவர் தமிழர் என்று பாராமல் இலங்கையில் இருந்த அத்தனை மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற கூட்டங்களை எல்லாம் வைத்து இன்னமும் இலங்கை வாழ் மக்களை தூண்டி எழுப்பினார்கள். இவருடைய இந்த ஊக்குவிப்புகள் மூலம், செயற்பாடுகள் மூலம், இவருடைய ஆதரவின் மூலம் இலங்கையிலும் ஒரு சங்கம் ஒன்று உருவாக்கப்பட்ட, இலங்கை தேசிய சங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த 1915 இலங்கையில் இந்த 15 பிறகு பிள்ளைகள் 19 டிசம்பரில் இலங்கையில் இலங்கை தேசிய சங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அதில் எல்லோருமே ஒன்றிணைந்தார்கள். மத எழுப்பு இயக்கம் தடை செய்யப்பட்ட போதும் கூட இலங்கை தேசிய சங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் தமிழர், செங்கலர், முஸ்லீம் எல்லாரும் எல்லா சங்கங்களும் ஒன்றிணைந்து ஒன்று சேர்ந்து எங்களுக்கு உரிமை வேண்டும், அரசியலில் எங்களுக்கு அதிக பங்களிப்பு வேண்டும், அரசியல் அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்து போராட வழிக்கிட்டார்கள். என இதற்கு தலைவராக தமிழர் தான் தெரிவு செய்யப்பட்டார். சேர்போன் அருணாசலம் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். அப்போ எல்லோரும் ஒற்றுமையாக, எல்லா இனங்களும் ஒற்றுமையாக இருந்து ஒரு குடையின் சர்வதேச சங்கம், இந்த தேசிய சங்கம் என்ற ஒரு குடையின் கீழ் ஒற்றுமையாக செயற்பட்டு என்ன, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், எமது நாட்டை நாங்களே ஆள வேண்டும், எமது தலைவிதியை நாங்களே தீர்மானிக்க வேண்டும் என்ற நோக்கோடு என்ற போராட வழிகிட்டார்கள். பிரித்தானியரால் அதை முறியடிக்க முடியவில்லை. மத ஒழிப்பு இயக்கத்தை முறியடித்த போதும் இந்த தேசிய சங்கம் வலிமை பொருந்தியதாக மாறியது. ஏனென்றால் பிள்ளைகள், முன்னர் கிடைத்த அனுபவங்கள், பிரித்தானியரால் அவருடைய அடக்குமுறைகள், அவருடைய நடவடிக்கைகள், விரும்பத்தகாத நடவடிக்கைகள், அவருடைய ஏமாற்று வித்தைகள், என்ன பீக்காட்டல் நடவடிக்கைகள் எல்லாம் இவர்களுக்கு நன்கு அனுபவம் கிடைத்தது. எனவே அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த சர்வதேச சங்கத்தை அமைத்து ஒரு சிறந்த முறையில், ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில், இதுதான் மிக முக்கியமானது, ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில், ஒரு சிறந்த முறையில், நல்ல ஒரு நிர்வாக நடவடிக்கையின் கீழ் எல்லோரும் ஒன்றுபட்டு பழைய இதுவரை பெற்ற அனுபவங்களை எல்லாம் வைத்து கொண்டு ஒரு சிறப்பான முறையில் இந்த தேசிய சங்கம் செயற்பட தொடங்கியது. சரியா பிள்ளைகள், இப்போ விளங்குதா? இப்போ இனி இதனை தடை செய்ய முடியவில்லை, இதனை மீற முடியவில்லை, இனியும் பெயர் காட்ட முடியாது இந்த பிரித்தானிய அரசுக்கு. எனவே மீண்டும் ஒரு சீர்திருத்தத்தை அது முன்வைத்தது. அதை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்த்தோம் இல்லை, இப்போ ரெண்டு சீர்திருத்தங்கள் இதுவரை என்ன பார்த்தோம், இலங்கையில் பிரித்தானிய அரசினால் மேற்கொள்ளப்பட்ட அரசியல் மாற்றங்கள், அந்த அரசியல் மாற்றங்கள் தான் ஜாப்பு சீர்திருத்தங்கள்னு கூறுகிறோம். ஒன்று வந்து அது சரியில்லை என்ற போது இன்னொரு புதிய ஒன்றை உருவாக்கும் போது அது சீர்திருத்தம் என்று கூறுகிறோம். ஆனால் உண்மையில் சீர்திருத்தமா இல்லையா என்பது தான் கேள்விக்குறை.
அப்போ இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான மாற்றங்கள் அல்ல யாப்புகளில் ஒன்று கோல்பிரிக் சாப்பி சிறுத்தம் 1883 2010 மெக்கலம் சாப்பி சிறுத்தம் நீ அடுத்ததை நாங்கள் அடுத்த என்னென்ன சீர்திருத்தங்கள் வந்தன என்பதை அடுத்த வகுப்பில் வைப்போம். இப்போ பிள்ளைகள் இருக்கும் விளங்குதோ, வரலாறு விளங்குதோ, சீர்திருத்தங்கள் விளங்குதோ, இனி நீங்கள் புத்தகத்தை எடுத்து வாசிக்க வேணும். விளங்குதை வாய்ச்சால் இன்னும் இப்போ யாப்பு சீர்த்தம் என்றது பல மாணவர்களுக்கு ஒரு பாவக்கா மாதிரி இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு அது சரியாக விளங்காதபடியினால் இப்போ விளங்குற பிள்ளைகளுக்கு இப்போ ஈஸியாக இருக்கோ. ஓகே, இன்னமும் விளக்கம் வேணுமாண்டா நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா படிப்பு முக்கியமானது, பிள்ளைகள் படிக்க வேணும். பெற்றோரும் சொற்படி நடந்து அவர்களை தீவங்களாக அமைத்து நன்கு படித்து சொந்த புள்ளிகளை பெற்று உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கூறி அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறும் ஆசிரியர்னா எம் இக்னேசியஸ். வணக்கம் பிள்ளைகள், நன்றியா. அடுத்த சீர்திருத்தங்களை நீங்கள் வாய்ச்சி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.